ஐசியூ இமேஜ் பெற்றோர் இல்லாமல் ஐசியூவில் குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பது மிக சிரமமாக இருக்கிறது. ஃபோன் மூலம்தான் குழந்தைகளிடம் அவர்களால் பேச முடியும். தங்கள் குழந்தைகள் ஆபத்தான நிலையில் இருப்பதை பெற்றோருக்கு புரிய வைப்பது மிகவும் கடினம். துரதிருஷ்டவசமாக சில குழந்தைகள் இறந்தும் போகலாம். வீடியோ மூலமாக தான் பெற்றோர்கள் குழந்தைகளை பார்க்க முடியும். செவிலியர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வீடியோ கால்கள் செய்து குழந்தைகளை பெற்றோர்களிடம் காட்டுகிறார்கள். இதன் மூலம் ஏதோ ஓரளவுக்காவது குழந்தைகளையும் பெற்றோர்களையும் இணைக்கிறோம். கவலைப்படாதே, கோவிட் பரிசோதனை எதுவும் தேவையில்லை, இது வெறும் சிறிய தொண்டை வழியாக இருக்கும் என மருத்துவர் என்னிடம் சொன்னார். கோவிட் பரிசோதனை செய்திருந்தால் என் மகனை காப்பாற்றியிருக்கலாமோ என தற்போதும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அது நடந்திருந்தால் அவனுக்கு தேவையான சிகிச்சையை அளித்திருக்கலாம். ஆனால் மருத்துவர் அது தேவையில்லை என கூறிவிட்டார். வெறும் தலையை மட்டுமே தொட்டு பார்த்து அவர் பரிசோதித்தார். தொற்றை கண்டறிவதில் பெரும் பிரச்சனை இருக்கிறது. தேவையான அளவு இங்கு கோவிட் பரிசோதனைகள் செய்யப்படுவதில்லை. குழந்தைகளை கவனித்துக் கொள்வதிலும் நோய் தொற்றை கண்டறிவதிலும் பெரும் தாமதம் உள்ளது. அந்த குழந்தைகள் கடுமையாக பாதிக்கப்படும் போதுதான் தொற்று இருப்பதே கண்டறியப்படுகிறது. இந்த வசதி குறைபாட்டால் அதிகம் மரணம் அடைவது ஏழ்மை நிலையில் இருக்கும் கருப்பின குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகள் தான். Oh my God, I'm going to go home.